நீங்கள் அழகாக எடுங்க அதை போங்க ஊரில் போங்க ஒரு ஒன்னார் தெரிஞ்சிடும் அங்கே ஆதிராவிட இருக்கா ஒரு கா காலனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலனிக்குள்ளே போனால் அங்கே ஒரு குடும்பத்துக்காரா துணிந்து வைப்பான் அங்கே ஒரு குடும்பத்துக்காரா தான் துணிந்து வைப்பான் அந்த ஒரு குடும்பத்துக்கு குடும்பத்துக்காக தனியாக எடுங்க எங்கள் கூட எம்பிசியில் சேருங்க எங்கள் வண்ணார குடும்பம் அவங்க கூட சேருங்க நாங்கள் எம்பிசியில் இருந்து என்ன கிழிச்சிட்டோம் எம்பிசியிலேருந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் என்ன சாதிச்சிட்டோம் ஒன்றுமே இல்லை எங்களை ஒன்றுமே அவங்க கூட சேருங்க இல்லையா எங்கள் ரெண்டு பேரும் கூட்டும் போய் புதிரை வண்ணாரில் சேருங்க நீட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீட் எக்ஸாமு போட்டோம் பொட்டி வாகத்தில் எழுதணும் நீட் எக்ஸாம் பயிற்சி எழுதினாங்க அங்கே தான் பயிற்சி கொஞ்சம் கொடுத்தாங்க எழுதினாங்க எழுதிட்டு என்ன பண்ணாங்க ரிசல்ட் வந்தது என் பொண்ணாக கூட படித்த ரெண்டு பசங்க டாக்டர் ஆகிட்டாங்க கட் ஆஃப் மார்க் எடுத்து அவங்க எஸ்சி எஸ்டியில் வந்ததால் அந்த மார்க்கு கொஞ்சம் விகிதம் சது குறைஞ்சதால அவங்க அந்த சாதி அடிப்படையில் பாஸ் ஆகி பாஸ் பண்ணிட்டாங்க ஆ என்ன நானா வரும் பெரிய வரணும் வரும் நான் வண்ணாம்தானே இப்போ வண்ணனா இருக்குது வண்ணனா இருந்ததனாலே எனக்கு என்ன பாபம் நான் ஓபிஎஸியில் போயிட்டேனே நான் இங்கே எம்பிசியில் வந்துட்டேனேன் நான் எஸ்சியோ எஸ்டியோ போயிருந்தாக்கா என் கூட டாக்டர் இருப்பார்ல ஊரில் அங்கீகரிச்சுட்டாங்க சார் காலைலையோ ஊர்லையோ வண்ணான்னு அங்கீகரிச்சுட்டாங்க இவன் அண்ணாமுடு அவன் வண்ணாமுடு அப்படின்னு அங்கீகரிச்சுட்டாங்க ஊர் அங்கீகரிச்சிடுச்சி என்னை வந்து அரசாங்கம் அங்கீகரிச்சிருச்சு எம்பிசி வண்ணான்னு அங்கீகரிச்சிருச்சு ஆனால் அந்த எஸ்சியில் இருக்கக்கூடிய ஒண்ணான பண்ணான அங்கீகரிக்கலை இப்ப எஸ் சி தெருமை மக்கள் வாழ்கிற தெருவில் எப்படி ட்ரிட் பண்றாங்க அதேதான் அவன் தாழ்த்தப்பட்டவன் அவங்கள அவன் தாழ்த்தப்பட்டவன்

ரெண்டு பேர் தான் இருப்போம் ஊருக்கு மீறி போனால் ரெண்டு குடும்பம் இருக்கும் இவங்களுடைய டார்ச்சர் தகவல் பாதி பேர் சென்னையை ஓடி வந்துட்டான் காது குத்துக்கும் சாவுக்கும் கல்யாணத்துக்கும் எழுவு எடுப்பதற்கும் அங்கே சடங்கு செய்வதற்கும் வண்ணான் முன்னிலைப்படுத்தப்படுகிறான் அங்கே உரிமை என்று வருகிற போது வண்ணான் கவிழ்க்கப்படுகிறான் தோற்கடிக்கப்படுகிறான் மேலே ஏறி போக முடியாது இன்றைக்கும் ஒரு சில கிராமத்தில் படிப்பு வசதி இல்லை இன்னைக்கு மக்கள் வந்து வாழ்வாதாரம் இருந்து தான் இருக்காங்க மன்னார் சமூகம் எல்லா இயற்கையும் கொடுக்க கொடுக்கப்படுகிறது தவு த தளபதியுடைய தந்தையார் எங்கள் சமுதாயத்தை அங்கீகரித்ததை போல் தளபதியாரும் அங்கீகரிப்பார் என்று நினைக்கிறேன் ஏன்னா இப்போ திருவேறு காட்டில் இருக்க செலவு தொழிலாளர்கள் இல்லையா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை சார் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக போராடுறோம் சார் செலவுத்துறை வேணும் துணி துவைக்கிறது இடம் போகணும் எங்களால் வந்து வெளிப்ப வெளியே இருக்கக்கூடிய சமுதாயத்தை கூட போராட முடியல அல்லது கட்ட நாங்கள் முன்னாடி இருப்போம் அவங்க வீட்டில் தாலி எடுத்து விட்டு அந்த பனைக்கு துணி போகிறது அந்த சாதிக்கு நடப்பாட போகிறது எல்லாமே நாங்கள் ஒன்றாவே இருக்கோம் அது பரவலான விஷயம் எங்களுக்கு அங்கே இருப்பாங்க அந்த இடத்துல அங்கேயிருப்பாங்க ரே சாதி வரும்போது அங்கே இருக்க மாட்டாங்க அந்த அம்மாவுடைய அயன் பாக்ஸ் தான் அந்த ஐயா பிடிச்சி அயின் பண்ணுறாரு அந்த அம்மா நிற்கிறாங்க அந்த அயன் பாக்ஸுக்கு ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதம் ஐயா எங்களுக்கு நல்ல தரமான ஐன் பாக்ஸ் வாங்கணும்னு சொன்னால் எட்டாயிரரூபா கொடுத்தா நாங்கள் வாங்க முடியும் கிராமத்தில் அந்த அம்மா நீங்கள் வணக்கம் இது யூடியூப் ரூட்டர்ஸ் நான் மைனர் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபரை நம்ம சந்திக்க போறோம் யாருன்னா சலவை தொழிலாளர்கள் நலச்சங்கம் அதனுடைய நிர்வாகி தொடர் முனுசாமி அவர்களை அவர் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து எஸ்சி பட்டியலில் உள்ள எங்களை பிசி பட்டியலுக்கு மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இந்த சூழலில் எம்பிசி பட்டியலில் இருக்கிற எங்களை எஸ்சி பட்டியலுக்கோ அல்லது எஸ்டி பட்டியலுக்கோ மாற்றுங்க நாங்கள் இந்த சமூகத்தில் கல்வியில் சமூகத்தில் நாங்கள் தங்கி இருக்கோம் எங்களை எதுக்கு எம்பிசி பட்டியலில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க அதை தாண்டி அவங்களுடைய சொந்த மகள் இன்னைக்கு நீட்டில் இந்த எம்பிசி பட்டியலில் இருக்கிறதுனால கட் ஆஃப் மார்க் அதில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் அடிபடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை எஸ்சிலையோ எஸ்டி பட்டியலிலோ அங்கே இருந்திருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இன்றைக்கி டாக்டர் சீட்டு கிடச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த மருத்துவ கனவு இன்றைக்கி எம்பிசி பட்டியல் இருக்கிறதுனால பரிபோயிச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க தொடர்கிட்டே நம்ம தொடர்ந்து என்ன அப்படிங்கிறத ஒரு டைகேட்டு தெரிஞ்சுப்போம் தொடர் வணக்கம்ங்க வணக்கம் சார் தொடர் இப்போ நீங்கள் அந்த வன்னார் சமூகம் வன்னார் சமூகம் அப்படிங்கிறது சில இடங்களில் எம்பிசி பட்டியலில் இருக்கு நீங்கள் சில இடங்களில் பிசியில் சில இடங்களில் எஸ்டியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு தெரியாது அதனால் சொல்கிறேங்க இப்போ நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன தொடரு என் பேர் முன்சாமி திருவேற்காடு சலவை தொழில் சங்கத்தின் செயலாளராக இருக்கேன் அதாவது வந்து சார் நாங்கள் வந்து மூணு விதமாக பிரிகிறோம் வண்ணார் ஒன்று தான் நாங்கள் வந்து எப்படின்னா இந்த வண்ணாரை வந்து மூணு விதமாக பிரித்து வச்சுருக்காங்க கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய வண்ணார் வந்து புதுரை வண்ணாராகும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இந்து வண்ணாராகவும் எம்பிசி இதே இடைப்பட்ட அந்த எஸ்சி வண்ணார் அதாவது வந்து எஸ்சி வண்ணார்னு உருவாக்கலை எஸ் மட்டும் ஆதி திராவிடன்னு கொண்டு வச்சிருக்காங்க அவங்க வண்ணாராக போடல ஆதி திராவிடர் வண்ணாரன்னு போடுவோம்னு சொன்னால் அந்த வண்ணாரும் போட மாட்டேங்கிறாங்க இப்போ எங்கள் சமுதாய மக்கள் எல்லாமே மூணாக பிரிஞ்சுருக்கு இப்போ இந்த மூணா பிரிஞ்சதுக்கு எப்படி பிரிக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன் சரியான்னு பாருங்க அதாவது இந்த இடைநிலை ஜாதி இந்துக்கள் வாழ்கிற தெருவுகளை அங்கே உள்ளவங்களுக்கான அந்த சலவை தொழில் செய்யறதுக்கோ அல்லது இஸ்திரி தொழில் தொழில் செய்யறதுக்கோ அங்கே வந்து இந்த மக்கள் குடியமர்த்தப்படுறாங்க அதனால அவங்க வந்து எம்பிசி பட்டியலில் வைக்கப்படுறாங்க கரெக்டுங்களா அதே மாதிரி எஸ்சி தெருவில் இருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய துணியை துவைப்பதற்கு அவருடைய இஸ்திரி போடுவதற்கு அங்கு சில மக்கள் குடியமர்த்தப்படுறாங்க வண்ணார் சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால என்ன பண்றாங்க அவங்க பட்டியல் சமூகத்தில் போயிறாங்க எஸ்சி பட்டியலில் போயிடுறாங்க சில இடங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி கேரளாவை ஒட்டி உள்ள அந்த கடற்கரையோர மாவட்டங்கள் கேரளா ஒட்டி உள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பார்டர் மாவட்டங்களில் உள்ள ஒன்னார்கள் வந்து எஸ்டி பட்டியலில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க என்ன அப்படி புரிஞ்சுக்கலாமா ஆ இப்போ சொல்லுறாங்க புதுரை ஒன்னார்கள் ஆமாம் நீங்கள் சொல்லுங்க அதாவது சார் அவங்க வந்து நாங்கள் எல்லாமே ஒன்று தான் ஒன்னான் என்பது ஒன்று தான் புதுரை ஒன்னாறு ஆதிரா ஒன்னாறு இந்து ஒன்னாறு எம்பிசி ஒன்னாறு எல்லாமே ஒன்று தான் இப்போ எம்பிசி ஒன்னாருன்னு வச்சுக்கிங்களேன் இன்றைக்கி அரசாங்கம் இலவச இஸ்திரிப்பட்டி கொடுக்குது அது ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையும் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இஸ்திரி பெட்டி ஆதிரோட ஒன்னா இருக்கும் இந்து இருக்கும் கொடுத்துருந்தாங்க புதிரை வண்டாருக்கும் இப்போயும் கொடுக்குறாங்க அந்த சைடில் நாங்கள் இப்போ வந்து இப்போ இடைப்பட்ட இந்த பதினஞ்சு ஆண்டு காலமாக நாங்கள் வந்து இந்து ஒன்னாரம் மட்டும்தான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இஸ்திரி பெட்டி வாங்குகிறோம் அந்த இஸ்திரி பெட்டியோட விலை வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா ஐயாயிரரூபா வச்சுங்களேன் வாங்குகிறோம் ஆனால் நாங்கள் மட்டும் இந்து வண்ணார மட்டும்தான் வாங்குகிறோம் புதிரை வண்டாரம் மட்டும்தான் ஆதி ஆதிதிராடர் ஒன்றா இருக்காங்க இல்லையா அவங்களும் ஆதி திராவிடர் ரசீனு போட்டு கொடுத்துட்றாங்க ஆனால் ஆதி திராவிடர் பன்னார்னு போட மாட்டேங்கிறாங்க இது முதல் கோரிக்கை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு எங்களுடைய சார்பாக திருவேற்காடு சங்கத்தின் சார்பாக சலவியாளர் சார்பாக முதல் கோரிக்கை என்னென்னா எங்கள் 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 திருவரகாட்டிலே எங்கள் சங்கத்தை உறுப்பாக இருக்காங்க அவங்க வந்து துணி துவைக்கிறாங்க துணி தைக்கிறாங்க தெரியும் ஆதி திராவிடர்ன்னு தெரியும் இப்போ என் சங்கத்திலே ஒரு பத்து பேர் இருக்காங்க ஆதி திராவிடர் ஆதி திராவிட வண்ணார் இருக்காங்க அந்த ஆதி பத்து பேர் நின்று இருக்காங்க இல்லையா அந்த பத்து பேருக்கு நான் வந்து எம்பிஎஸ்சி வன்னாரில் வர எண்பது பேருக்கு ஐன் பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ மேக்சிமம் இந்த இடைப்பட்ட இந்த ஒரு ஒரு வருஷத்து ஒன்றரை வருஷத்துலேயே ஒரு முப்பத்தி எட்டு பேருக்கு அயின் பாக்ஸ் திருவரிக்காடுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அதில் ஒரு பத்து குடும்பம் ஆதி குடும்பம் அவங்களை வாங்கி தர முடியல ஏன்னா அரசு வந்து அவங்கள ஆதி திராவிடர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கு ஆதி திராவிடர் வண்ணாருன்னு போடலை அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஆதி திராவிடர் வண்ணாருன்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க ஒரு செக்ஷன் இப்போ எப்படி மாவட்ட பிற்பட்ட நலத்துறை ஒன்று இருக்கோ மாநில பிற்பட்ட நலத்துறை ஒன்று இருக்கோ அந்த துறையில் வண்ணாருக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஆயுதிராவில் வண்ணாருக்குன்னு ஒரு செக்ஷன் இருந்தது இப்போ அந்த செக்ஷன் இல்லை அந்த வண்ணாருக்கு உண்டானிய செலவுத்துவம் எஸ்சி வண்ணாருக்கு உண்டான நலத்திட்டங்கள் வாங்கி தர முடியும் என்னால் வாங்கி தர முடியும் எங்கள் சமுதாயத்தில் நாங்கள் எம்பிசி எங்களுக்கு மட்டும்தான் வாங்கிக்க முடியுது தவிர அந்த வண்ணார் எஸ்சி வண்ணாருக்கு என்னால் வாங்கி தர முடியல அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கிடைக்கல இப்போ அரசாங்கம் சர்டிவிகேட் கொடுக்கணும் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது சர்வரில் ஏறலான்றாங்க அதாவது குதிரை மன்னாரன்றது இப்போ செய்யூரில் ஒரு நம்ம ரெண்டாயிரத்துலேயே ரெண்டாயிரத்தி தெரில செய்யூரில் புதிரை வண்ணார்னு எங்கள் எம்பிசி வண்ணருக்கும் புதிரை கொடுத்தாங்க ஆனால் அந்த சர்டிவிகேட் வச்சு என்னுடைய ச அதாவது வந்து அவங்களுக்கு வாங்க முடியல அது மாதிரி புதிரை வண்ணாருன்னு முடிஞ்சு போச்சு அது இந்த மாவட்டத்தில் வரல இந்து தான் வருது இது நிப்பாட்டிக்கிங்க அது இது செல்லாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா புதிரை மன்னார் இங்கே செல்லாதிட்டாங்க இங்கே நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் எடுத்தது புதிரை வண்ணம் ரெண்டாயிரத்தி மூணில் எடுத்த சர்ட்டிஃபிகேட்டு இப்போ செல்லாதுங்கிறாங்க அது அந்த பக்கம் தான் செல்லுங்கிறாங்க ஆனால் வண்ணாருக்கு என்னிட்ட என்னுடைய சங்கத்தில் இருக்கிறவங்க என்னுடைய சமுதாயத்தில் என்ன கூட இணைஞ்சு பணியாற்றக்கூடியவங்க என்னுடைய ஒரு தோலுறுத்தல் நிற்கிறவங்க அந்த சமுதாயத்துக்கு என்னால் சிஸ்திரி பெட்டி வாங்கி தர முடியல ஒரு அவனை என்னால் என்னால் ஒரு சிஸ்திரி பெட்டி காசு கொடுத்து வாங்க முடியாது நாங்கள் பார்க்குறதுக்காக பலிச்சு இருக்கலாம் நல்லா துணி போடலாம் கொள்ளலாம் எங்கள் மனசு ஃபுல்லாக பல கவலைகள் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு நீங்கள் கூட பார்ப்பீங்க என்னடா நல்லா வெள்ளை சட்டை போட்டிருக்கான்னு சொல்லி பார்ப்பீங்க ஆனால் அஞ்சு மூலியுமே சொல்கிறேன் எங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கும் ஒரு கவலை இருக்கும் ஊர்களெல்லாம் துணி வெளுத்து கொடுப்போம் ஆனால் எங்களுக்கு வந்து சரியான அரசியல்வாதிகளும் கொண்டு அதிகாரிகள் வரை எங்களுடைய உழைப்பை தான் வாங்கிக்குவாங்க உழைப்பை எடுத்துப்பாங்க நாங்கள் உழைச்சி தரோம் இல்லையா துணி துவைச்சி அயன் பண்ணி கொடுப்போம் எல்லாம் போட்டுட்டு போவாங்க எங்கள் உழைப்பை எடுத்துப்பாங்க அது வந்து அதாவது நாங்கள் எங்கள் உழைப்பு உழைக்கிறோம் அதுக்கு முன்னாடி பலனை எதிர்பார்க்குறோம் இப்போ உங்களுக்கு அரசு செயலிலேருந்து இந்த இப்போ இப்போ தனித்தனியாக மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க ஒன்று ஹிந்து ஒன்னார் அப்புறம் புதுரை மன்னார் எஸ்சி ஒன்னார் எஸ்சியில் வந்து எஸ்சி ஒன்னார் வரல சார் எஸ் ஆதிதாவோடு மட்டும்தான் வராங்க எஸ்சி ஒன்னார் நாங்கள் என்ன சொல்கிறோம் மூணுத்தையும் ஒன்றா சேருங்க நீங்கள் அழகாக எடுங்க அது போங்க ஊரில் போங்க ஒரு ஒன்னார் தெரிஞ்சிடும் அங்கே ஆதி திராவிடர் ஒரு கா காலனின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலினிக்குள்ளே போனால் அங்கே ஒரு குடும்பத்துக்காக தான் தூங்கி வைப்பான் அங்கே ஒரு குடும்பத்துக்கார தான் துணி வைப்போம் அந்த ஒரு குடும்பத்துக்காரன் தனியாக எடுங்க எங்கள் கூட எம்பிசியில் சேருங்க எங்கள் வண்ணார கொண்டு போய் அவங்க கூட சேருங்க நாங்கள் இருந்து என்ன கிழிச்சிட்டோம் எம்பிஎஸிலேருந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் என்ன சாதிச்சிட்டோம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு கொண்டு போய் அவங்க கூட சேருங்க இல்லையா எங்கள் ரெண்டு பேரும் கூட்டம் போய் புதுனை வண்ணாரில் சேருங்க எங்களுக்கு இன்னைக்கு எம்பிசின்னு வச்சதால் மத்திய அரசாங்கத்துடைய பலனை ஓபிசியில் போயிடும் அறுபத்தி ஏழு சாதி எழுபது சாதி சேர்ந்து ஒரே மொத்தமாக சேர்ந்து மத்திய அரசாங்கத்து ஓபிசியில் போயிடுது அங்கே ஓபிசியில் போகும்போது வண்ணானு பார்க்க மாட்டேங்கிறாங்க ஓபிசி ஒரே சர்டிஃபிகேட் ஓபிசி அப்போ கட் ஆஃப் எக்ஸாமு அதெல்லாம் அது எப்படின்னா இப்போ ஓபிசி போயிடும் இல்லையா இப்போ நீட் எக்ஸாம் ஒன்று வச்சாங்க இல்லையா நீட் எக்ஸாமும் நல்லதாக கெட்டதான்னு அதுக்குள்ளே நான் போக விரும்பல அதுக்குள்ளே எங்களுக்கு அந்தளவும் இது இல்லை நாங்கள் அதுக்குள்ளே போக விரும்பல இப்போ என் குடும்பத்தில் நான் கிராமத்திலே இருந்ததுன்னா என் குழந்தைங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் போயிருக்கோம் நான் சென்னைக்கு வாழ்வாதாரம் தேடி வந்ததால் இப்போ என் குழந்தைங்க அரசு பள்ளியிலே தான் படிக்க வச்சேன் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் அரசு பள்ளியிலே படிக்க வச்சேன் பெரிய பொண்ணு ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நர்ஸுக்கு அங்கங்கே பிடிச்சி வச்சு யாரும் நர்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல் நர்ஸுக்கு படிக்க வச்சிட்டேன் சின்ன பொண்ணு ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தா பயோமேக்ஸ் எடுத்தால் நல்லா வந்தா சரி நீட் எக்ஸாம் போடலாமே அப்படின்னு சொன்னால் அப்போ அரசாங்கம் அந்த நீட்டு எக்ஸாமுக்குன்னா வழிமுறையே காட்டுச்சு இந்த ஆவடி காமராஜர் ஸ்கூலில் நீட்டு கோச்சிங் வச்சாங்க அரசாங்கமே ஃப்ரீயாக தான் வச்சுது அப்போ என் ஒன்று கொண்டு மட்டும் நல்லா படித்தா நல்லா போனால் வந்தா நல்லா நல்லா பண்ணி நல்லா நல்லா ஒரு டேலண்டான பொண்ணு படித்தா நீட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீட் எக்ஸாமு போட்டோம் கொட்டி வாகத்தில் எழுதணும் நீட் எக்ஸாம் பயிற்சி எழுதணும் அங்கே தான் பயிற்சி பண்ணி கொடுத்தாங்க எழுதினாங்க எழுதிட்டு என்ன பண்ணாங்க ரிசல்ட் வந்தது என் பொண்ணாக கூட படித்த ரெண்டு பசங்க டாக்டர் ஆகிட்டாங்க கட் ஆஃப் மார்க் எடுத்து அவங்க எஸ்சி எஸ்டியில் வந்ததால் அந்த மார்க்கு கொஞ்சம் விகிதம் சதவிகிதம் குறைச்சதால அவங்க அந்த சாதி அடிப்படையில் பாஸ் ஆகி பாஸ் பண்ணிட்டாங்க ஆனால் என் பொண்ணு எம்பிசிங்கிறது தமிழ்நாட்டில் எம்பிசியும் மத்திய அரசாங்கத்தில் ஓபிசியும் போட்டதால் ஓபிசி முன்னால் கட் ஆஃப் மார்க்கே என் முன்னால் தாண்ட முடியல நான் புதிரை வண்ணாருங்கிற எஸ்டிடி ஆதிரவருங்கிற எஸ்சிடி நான் இருந்திருந்தால் என் பொண்ணு பாஸ் பண்ணியிருப்பான்

தமிழ்நாட்டில் மட்டுமே மூணு பிரிவாக இருக்கிறோம் வண்ணார் வண்ணார் சமூகத்தை மூணாக பிரிச்சிருக்கோம் மூணாக பிரிஞ்சுருக்குறோம் பறந்து கிடக்கிறோம் எல்லாரும் ஒன்றும் விடுங்க எதாச்சும் ஒரு சமுதாயத்தில் ஒரு மொத்தமாக ஆக்கி விட்ருங்க புதிரை வண்ணாரில் ஆய்க்கி விடுங்க அதில் அவங்களுடைய எஸியில் இருக்கக்கூடிய வண்ணாரை அவங்களையோ அங்கீகரித்து எங்கே கூட கொண்டு வந்து விடுங்க இல்லை எங்கள் ரெண்டு பேரும் போய் அங்கே சேர்த்து விடுங்க இல்லை எஸ்டியில் புதுவை மன்னாரங்கிறவங்க எஸ்டியில் வராங்க இல்லைங்களா அப்ப அப்போ எல்லாரும் எஸ்டியில் போனாக்கா உங்களுக்கு ரிசர்வேஷனுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்போ சமூகத்துலேயும் நீங்கள் கல்வி சமூகமாக பார்க்கும்போது பின்தங்கார் இப்போ நீங்கள் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க நீங்கள் ஊரில் வந்து பாத்தீங்க சார் இப்போ உடம்புக்கு தெரிஞ்சுருக்குன்னு வந்துங்களா அதாவது சார் கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எங்கள் சமுதாயம் வந்து வளர்ச்சி பெறல சார் இப்போ நீங்கள் ஒரு மீடியா உங்கள் தம்பி உங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பதினஞ்சு இருபது பேர் உங்கள் உங்கள் ஒரு இந்த பத்திரிக்கையாளர் இருப்பாங்க அவங்க கிராமப்புறம் அமுச்சு பாருங்கள் சார் கிராமப்புறம் அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி பெறாத வண்ணார் சமூகம் இருக்குது எம்பிசி வண்ணனாக இருக்கட்டும் எஸ்சி வண்ணனாக இருக்கட்டும் எஸ்சிலே எஸ்சின்னு தான் வண்ணனை அங்கீகரிக்கல எஸ்சின் தான் வச்சுருக்காங்க எஸ்சி வண்ணனாக இருக்கட்டும் அவன் ஊரில் அங்கீகரிச்சிருக்காங்க அந்த எஸ்சியில் வண்ணான அங்கீகரிச்சு அரசாங்கம் வண்ணாலும் அங்கீகரிக்கலை ஊரில் அங்கீகரிச்சுட்டாங்க சார் காலையிலேயோ ஊர்லேயோ வண்ணான அங்கீகரிச்சிட்டாங்க ஏன் வண்ணாங்குடு அவன் வண்ணா மூடு அப்படின்னு அங்கீகரிச்சுட்டாங்க ஊர் அங்கீகரிச்சிருச்சு என்னை வந்து அரசாங்கம் அங்கீகரிச்சிருச்சு எம்பிசி வண்ணான அங்கீகரிச்சிருச்சு ஆனால் அந்த எஸ்ஸியில் இருக்கக்கூடிய வண்ணானே வண்ணான அங்கீகரிக்கல அரசாங்கம் அங்கீகரிச்சிது ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு அங்கீகரிச்சு இருந்தது இப்போ அவனுக்கு முன்னாடி சலுகை போய் சேராதால ஆதிதிராவில் வரீங்க உங்களுக்கு சலுகை வேணாம் அது அசலு ஏன்னு எடுத்துக்கோங்க அவங்கள வர சலுகை நீ எடுத்துக்கங்க நீங்கள் எப்படியே போயிடுங்கன்னு அவங்க துரத்தி விட்டாரில்ல அவங்க எல்லாம் இப்போ எங்கள் கூட இருந்தும் பயனெட்டுருக்கு இருக்காங்க என்னதான் சலுகை கிடைக்கணுமா சார் அவன் வண்ணான்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வங்கியாக இருக்கும் அவங்க சமுதாயத்தில் ஒரு இடம் ஒன்றும் இல்லையா இப்போ அவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆதிதிராவில் ஆதி ஆதிதிராவும் ஏற்றுக்க மாட்டாங்க அந்த இடத்துல அவன் தான் இருப்பான் நீங்க எப்படி போய் பாரு சார் ஒரு சில அந்த எப்படி சொல்றது நான் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மாவட்ட தெருவில் இருக்காங்க ஒருத்தர் பட்டியலன சமூக மக்கள் வாழ்ற எஸ்சி மக்கள் வாழ்ற தெருவில் ஒரு வண்ணாறு இருக்காங்க அவருடைய துணியை வெளுக்கிறது அவங்களுக்கான துணியில் இஸ்திரி அப்ப அந்த தெருவில் உள்ள குறிப்பா இப்ப ஏன்னா இடைநிலை ஜாதி இந்துக்கள் தெருவில் வாழ்ற அந்த வண்ணாரில் வந்து அந்த ஜாதி மக்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரியும் அவங்க வந்து ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி அப்படிங்கிற நோக்கிலே தான் பார்ப்பாங்க அந்த இடைநிலை ஜாதி இந்துக்கள் வாழ்ற இப்ப எஸ்சி தெருமா எஸ்சி மக்கள் வாழ்ற தெருவில் எப்படி ட்ரிப் பண்ணுறான் அதே தான் அவனும் தாழ்த்தப்பட்டவன் அவங்களும் தாழ்த்தப்பட்டவன் ஆமா இவங்களுக்கு நான் தாழ்த்தப்பட்டவன் இப்போ நான் ஊரில் எம்பிசின்றதால என்னென்னா எம்பிசி போயி சுற்றி வரலாம் நல்லது கிடைத்தால் சில முன்னாடி இருப்பேன் அவங்க வீட்டில் ஒரு சாவு விழுந்து தான் முன்னாடி இருப்போம் அவங்க வீட்டில் கல்யாணம் விழுந்தா தான் முன்னாடி இருப்போம் அதே மாதிரி எஸ்சி பட்டியல்லையும் அவங்க வீட்டில் ஒரு சாவு விழுந்தாலும் நாங்களும் அந்தந்த எஸ்சி தான் முன்னாடி இருப்போம் நடப்பாட போகிறது சாவு ஊர்வலம் போகிறப்ப துணி போடுறது அந்த சடங்கு செய்கிறது

ஊர் ஒதுக்கப்புறமா தான் இருப்பாங்க இப்போ நாங்களும் அந்த ஊரை ஒட்டி தான் இருக்கோம் இப்போ எங்க எங்கள் குடும்பம் அப்படிதான் இருக்குது எங்கள் கிராமத்தில் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்போ எங்களையே என் இப்போ அவன் மட்டும் இப்போ நான் எனக்கு என்ன அது அதுதான் அவனுக்கு இப்போ அவங்களும் இசை திருவிழா வளர்கிற மக்கள் அந்த ஒன்னார வந்து அவங்களுக்கு கீழே பார்க்கறாங்க அவங்க கீழே தான் பார்ப்பாங்க கீழே தான் இருக்க முடியும் அவங்கள வர முடியாது இப்போ எனக்கு என்ன அத்துமீறலோ அதுதான் அவனுக்கும் இப்போ ஊரில் என்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் கொடுக்க முடியும் அவன் சார் இந்த எப்படி சொல்கிறது அவன் வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுங்களேன் ஏதோ பக்கத்து வீட்டில் இடம் பிரச்சனை வருது பத்து பேர் சேர்ந்தவங்க அடிச்சிடுவான் எந்த ஊரில் இருந்து எம்பஸி ஒன்னாக இருந்தாலும் சரி எஸ்சி ஒன்னாக இருந்தாலும் சரி பத்து பேர் சேர்ந்து ஒன்னு அடிச்சிடுவாங்க ஏன் அடிச்சிடுவாங்கன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஊருக்கு ரெண்டு பேர் தான் இருப்போம் ஊருக்கும் ரெண்டு குடும்பம் இருக்கும் இவங்களுடைய டார்ச்சர் தாங்க பாதி பேர் சென்னை ஓடி வந்துட்டான் இப்போ என்ன அந்த ஏதாவது வந்து இவங்க வாழ விட மாட்டேன் வாழவும் மாட்டாங்க வாழ விடவும் மாட்டாங்க நம்மள வாழ விட மாட்டாங்க இவங்க வந்து வேலை செய்கிறது அடிமைத்தனம் செய்கிறதுக்கு சாவுக்கு வரணும் கருமாதிக்கு வரணும் கல்யாணத்துக்கு வரணும் கசப்பு தலைக்கு வரணும் மஞ்சள் நீருக்கு வரணும் காதுகுத்துக்கு வரணும் இதுக்கு மட்டும் அண்ணான் முன்னிலைப்படுத்தப்படுவான் காதுகுத்துக்கும் சாவுக்கும் கல்யாணத்துக்கும் இழவு எடுப்பதற்கும் அங்கே சடங்கு செய்வதற்கும் வண்ணான் முன்னிலைப்படுத்தப்படுகிறான் அங்கே உரிமை என்று வருகிற போது அண்ணான் கவிக்கப்படுகிறான் தோற்கடிக்கப்படுகிறான் மேலே ஏறி போக முடியாது இன்றைக்கும் ஒரு சில கிராமத்தில் படிப்பு வசதி இல்லை இன்னைக்கு மக்கள் வந்து வாழ்வாதாரம் இருந்து தான் இருக்காங்க வன்னார் சமூகம் கொடுக்க கொடுக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவருக்கு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இருக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் நலவாரியம் என்கின்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் முதல் முதலிலே நலவாரியம் கொடுத்தார் சலவை தொழிலாளர் அப்போது இருந்து ஆதிதிராவிட வண்ணாரும் நலவாரியத்தை இணைந்தோம் அப்போ கலைஞர் இதெல்லாம் அப்போ வன்னார் அங்கீகரிச்சிருந்தாங்க அவங்கள அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அங்கே வண்ணார் அங்கீகரிச்சிருந்தாங்க சார் அப்போ எல்லாருமே நலவாரியத்தை இணைஞ்சாங்க இப்போ வந்து ஆதிதிராவை வன்னர் வந்து சலவை தொழிலாளி சலவை தொழிலாளர் நலவாரியத்தை இணைய முடியாது இப்போ ஆதிதிராவோட வண்ணார் வந்து சலவை தொழிலாளருடைய நலவாரியத்தில் இணைய முடியாது அங்கீகரிக்கல இவன் வண்ணானு போனால் அங்கே விவியோ சர்டிவிகேட் கொடுக்க மாட்டார் வண்ணார்னு எழுதி ஆதிதாட வண்ணார் எழுதி கொடுத்தாருனா சர்டிஃபிகேட் கொடுத்தா அங்கே நலவாரியத்தில் பதிவு பண்ண முடியும் இப்போ இருக்கிற நடைமுறை இப்போ வந்திருக்கிற நடைமுறை இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்காங்க இப்போ தளபதி முக ஸ்டாலினுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிருக்காங்க அதை கிட்ட லெட்டர் வாங்கிக்கேன் அப்பெல்லாம் வந்து அவங்க லெட்ரு வாங்கணும் யாரெக்ட்டாக எங்கள் சங்கத்துடைய மேலிடம் மாவட்டம் மாநிலம் அந்த மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நலவாரிய உறுப்பினர் கையெழுத்து போட்டார நாங்கள் உறுப்பினர் ஆக முடியும் இப்போ தளபதி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா எங்களை வந்து விஆக்கிட்ட லெட்டர் வாங்கிக்கங்க நீ வெளியே எங்கேயும் போக வேண்டாம் நீங்கள் அங்கே இங்கே அலையிறீங்க விஏ கூட்ட நீங்கள் வந்தான் செலவு தொழில் செய்றீங்க என்ன போட்டு நீங்கள் லெட்டர் வாங்கிக்கங்க அதை வச்சு நீங்கள் பதிவு ஈஸியாக பதிவு லட்டிலே பதிவு பண்ணீங்க ரொம்ப எளிமையாக ஆகிடுச்சு இது நல்ல வாரம் பதிவு பண்ணுறது எளிமையாக எம்பிசி வண்ணானுக்கு கொடுக்கப்பட்டது புதிரை வண்ணானுக்கு கொடுக்கப்பட்டது நான் ரெண்டு பேரும் வாங்கிக்கணுன்றதுக்காக அந்த எஸ்சி ஒன்னான விட்டுட்டு ஓட முடியாது அவனும் என் இரத்தம் தானே அவனையும் அண்ணன் தம்பி தானே அவனையும் என் மச்சான் தானே நான் ஒடுக்கப்பட்ட மாதிரி அவனும் ஒடுக்கப்பட்டது தானே இருக்கான் அவனையும் தானே கூப்பிட்டு போகணும் அவனை மட்டும் எனக்கு மட்டும் நல்ல ஈஸியாக ஈஸியாக நான் அவனை விட்டுட்டு ஓடிட்டா அவன் என்ன கோச்சிக்க மாட்டான்ண்ணா என் கூட பத்து பேர் இருக்கானே என் பின்னாடி பத்து பேர் வரானே ஆத்திரி என் கூட பின்னாடி பத்து பேர் இருக்கான் அவன் என் சங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கான் என் சங்கம் என் சமுதாயம் என் மாநில சமுதாயம் அந்த வண்ணான கா எஸ்சி வண்ணான அங்கீகரிச்சிருக்கு நாங்கள் கார்டு கொடுத்துருக்கோம் ஐடென்டி கார்டு நாங்கள் கொடுத்துருக்கோம் வண்ணான் செலவு தொழில் செய்கிறான் நாங்கள் இந்த சங்கத்தில் ச உறுப்பினராக உள்ளார் நாங்கள் கார்டு கொடுத்துருக்கோம் எங்கள் சங்கம் மத்திய சங்கம் பதிவு பெற்ற சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் காமராஜர் காலத்தில் எங்களுடைய சங்கி எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த எத்ராஜ் என்பவரை எம்எல்சி ஆகியிருக்காங்க மக்கள் இடத்துல எங்களுடைய கோரிக்கை மக்களுக்கு மக்களுக்கு விட அரசாங்கம் காது செவிகளுக்கு சென்றது அரசாங்கத்தின் செவிகளுக்கு சென்றது அரசாங்கம் எங்களை கருணை கூர்ந்து பார்த்தது எங்களை ஒரு சலவை தொழிலாளியை டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களை உயர்த்தி பார்த்தார் நலவாரியம் கொடுத்தார் முதல் முதலே நலவாரியம் கொடுத்து எங்களை அங்கீகரிக்கப்பட்டு சலவை தொழிலாளர்கள் என்கின்ற ஒரு நலவாரியத்தை கொடுத்து எங்களை அங்கீகரித்தார் இன்றைக்கு அந்த நலவாரியத்தை எளிமைப்படுத்தியிருக்கிறார் தளபதி அவர்கள் மண் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் எங்களுடைய செலவுத்துறையை செலவுத்துறையுடைய நலவாரியத்தை எளிமைப்படுத்தியிருக்கிறார் ரீசெண்டாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரலானுச்சு ஒரு இஸ்திரிபேட்டி கடையில் ஒரு அக்கா ஒருத்தவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க அவர் வந்து ஒரு சட்டையை இஸ்திரி போடுறது மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று பயங்கர வைரல் ஆச்சு ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நாங்கள் சலவை தொழிலாளர்களுக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய கட்சி செயல்படுது அவங்க நலன் சார்ந்து செயல்படுது அப்படிங்கிற ஒரு பரப்புறையை அந்த ஃபோட்டோ வச்சு பண்ணாங்க ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சுக்கலாம் அந்த அந்த இஸ்திரி புறக்க ஏதாவது கேட்டாங்க அது அந்த பக்கம் நடந்தது சார் அது இது பார்த்து நான் கூட கூட வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் என்னுடைய என்னுடைய சமுதாய சார்ந்த நண்பர்களையும் அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க அப்போ நான் பார்த்தேன் ஐயா நம்ம மாண்புமிகு முன்னாள் காவல்துறை அதிகாரி தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்ம அயன் பாக்ஸை பிடிச்சி அயன் பண்ணுற மாதிரி பார்த்து நான் ஐயா படித்தவர் அவருக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதை வந்து ஐயா ஐயா அவர்களுக்கு ஜிஎஸ்டின்றது அரசாங்கம் மத்திய அரசாங்கம் போட்டது அந்த அம்மாவுடைய ஐன் பாக்ஸ் தான் ஐயாவை பிடிச்சி ஐன் பண்ணுறாரு நிற்கிறாரு அந்த அம்மா நிற்கிறாங்க அந்த ஐன் பாக்ஸுக்கு ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதம் ஐயா எங்களுக்கு நல்ல தரமான ஐன் பாக்ஸ் வாங்கணும்னு சொன்னால் எட்டாயிரம் கொடுத்தா தான் நாங்கள் வாங்க முடியும் கிராமத்தில் அந்த அம்மா நீங்கள் ஐன் பண்ணுறத பார்த்துருக்கலாம் நீங்கள் இப்படி சொல்லுது ஐன் பண்ணுறாங்க அந்த அம்மாவுக்கு மேலே போட அந்த ஓடே இல்லை ஒரு ஓரமாக தான் ஐன் பண்ணுறாங்க பாரதிய தலைவர் போய் அதை பிடிச்சி அயன் அம்மா வந்து பக்கம் அமுச்சுட்டு போய் பிடிச்சி அயின் பண்ணுறாரு அது நல்ல விஷயந்தான் பாடக்கூடிய தான் ஏன்னா அவங்களுக்கும் எளிமையாக இருக்கணும் அந்த அந்த செலவு தொழிலாளர் என்னுடைய ஆளுங்கன்றதை காமிக்கிறார் நான் அதை குறை சொல்ல வரலை என்னுடைய பதினெட்டு சதவீதம் தான் நயின் ஜிஎஸ்டி இருக்குது நான் வாங்கக்கூடிய கெமிக்கல் துணிக்கு இப்போ கஞ்சி போடுறோம் இல்லையா துணி இந்த கஞ்சி போடுற கஞ்சி மாவுன்னு ஒன்று இருப்பேன் ஜவ்வரிசி மாவு விற்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ஜவ்வரிசி மாவுக்கு ஜிஎஸ்டி இதுக்கு நீளம் போடுவோம் தெரியுங்களா அந்த நீளத்துக்கு ஜிஎஸ்டி துணி வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா துணி ஏதாவது சோப்புக்கு ஜிஎஸ்டி இப்போ கொறைஞ்சபட்சம் நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு ப்ளீச்சிங் பவுட்ரு ஒரு கிலோ வாங்கினேன் வச்சுங்களேன் நான் அப்போ நான் முப்பத்தி ஆறுரூபா கொடுத்து வாங்கினேன் அது அப்படியே ஜிஎஸ்டிக்கு முன்னாடி முப்பது முப்பது தான் வந்து வச்சுங்களா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஜிஎஸ்டிக்கு பின்னாடி நான் இப்போ வாங்கிறது ஒரு கிலோ ப்ளீச்சிங் பவுட்ரு வேலை நாற்பத் சாரி ஐம்பத்தெட்டு ரூபாய் இப்போ அப்போ அண்ணாமலை வந்தப்போ அந்த அக்கா ஏதாவது கேட்டாங்களா என் அக்கா அந்த பக்கம் நடந்த பக்கமாகிறது அது எனக்கு அமுச்சுட்டு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு நாங்கள் பார்த்தேன் நான் அதுதான் பார்த்து வச்சிருந்தேன் அது நல்ல ஒரு அதாவது அவருடைய அவருடைய ஒழிப்பு குறை சொல்லக்கூடாது சார் நல்ல உழைப்பு எங்கள் சமுதாயத்தையும் ஒளாக அங்கீகரிச்சார் பாருங்களா இப்போ அவரால் தான் எங்கள் சமுதாயம் ஓரளவுக்கு தெரிஞ்சவது நீங்கள் அண்ணாமலை என்ன கோரிக்கை வைக்கிறீங்க எங்களுக்கு ஜிஎஸ்டி குறைக்கணும் எங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா செலவு தொழிலாளர்களையும் அங்கே ஓபிசி பட்டியலேருந்து எங்களை எஸ்டி பட்டியலில் அவங்களும் சேர்க்கலாம் அது முக்கியமாக நம்ம மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் மூணு சமுதாயத்தையும் ஒன்றாகணும் மூணாக பிரிஞ்சு கிடக்கிறத எங்களை ஒன்றாகணும் அந்த எஸ்சியில் இருக்கிற வண்ணாரையும் கூப்பிட்டு எங்களையும் எம்பிசி வண்ணாரையும் கூப்பிட்டுக்குங்க புதிரி வண்ணாரும் கூப்பிடுங்க உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அரசாங்கம் தெரியாது ஒன்றும் இல்லை கொத்து ஒத்தாக எடுக்கலாம் அங்கே ஒருத்தம் ரெண்டு பேர் ஒருத்தம் ஊருக்கு ரெண்டு பேர் தான் சார் ஈஸியாக எடுத்து போகலாம் சார் ஊருக்கு ரெண்டு பேர் தான் இப்போ எவங்க ஊரில் ஒன்றும் பெருசாக இருக்க போதில்லை சார் இப்போ எல்லாம் ஓட்டா சார் ஊரை விட்டு ஊரில் ஆள் இல்லை சார் ஊரை விட்டு ஓட்டா சார் எல்லாமே எங்கே வேலை செய்யலாம் சார் வேலை செய்ய முடியாது சாவுக்கு மட்டும் தான் சார் சாவுக்கு கருமாதி கல்யாணத்துக்கு மட்டும் தான் சார் எங்களை கூப்பிடுவாங்க அப்போ மூணு மூணு சமூகத்தையும் பிரிஞ்சு இருக்கு ஒன்னா இருந்த சமூகம் மூணாக போச்சு திரும்ப ஒன்றா ஆக்கணும்னு சொல்லுறாங்க இப்போ இப்போ எம்பிசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏன்னா கல்வியில் சமூகத்தில் அதான் அதை பின்தங்கி இருக்கீங்க அதனால அதனால உங்களுக்கு அதனால உங்களுக்கு லாஸ் தான் அப்போ எஸ்சி அல்லது எஸ்டி பட்டியலில் சேருங்க சொல்லுங்க நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம் எங்களுக்கு வந்து அங்கே சேருங்க அவங்க த தளபதியுடைய தந்தையார் எங்கள் சமுதாயத்தை அங்கீகரித்ததை போல் தளபதியாரும் அங்கீகரிப்பார் என்று நினைக்கிறீர் ஏன்னால் இப்போ திருவேற்காட்டில் இருக்க செலவுத்துறை இல்லையா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை சார் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக போராடுறோம் சார் செலவுத்துறை வேணும் துணி துவைக்கிறது இடம் வேணும் எங்களால் வந்து வெளிப்போ வெளியே இருக்கக்கூடிய சமுதாயத்தாக கூட போராட முடியல அவங்க பவர் லாண்ட்ரி அது இதுன்னு போயிடுறாங்க நாங்கள் வாரி போய் ஏரில் போட்டு கோவிச்சு அதை காய வச்சு என்ன எதுவும் நாங்கள் கொடுக்குறது ஒரு ஹோட்டல் துணி எடுக்கணும்னு வச்சுங்களேன் பவர் லாண்ட்ரி வேணும் பவர் லாண்ட்ரி வைக்கிறது எங்காட்ட வசதி இல்லை நான் கடை வச்சு நாலு துணியை எடுத்துட்டு வந்து ஏரில் துவச்சி காய வச்சு இன்னைக்கு அது ஒரு பொழுது போய் அதை எடுத்துட்டு நான் தேய்ச்சி கீச்சி வச்சு கொடுங்க வச்சுக்கோங்களேன் அதே செலவு தூரம் இருந்து வச்சுங்களேன் நாங்கள் ஈஸியாக துவச்சுக்கோ இப்போ அந்த காலில் வண்டு கடிச்சிடும் இப்போ பெரிய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எங்கள் திருவிழாக்காட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு அந்த வண்டு கடி காலெலாம் வந்து இதுவாக இருக்கும் புண்ணு புண்ணாக இருக்கும் ஆற்றுல ஆமாம் இப்போ எங்கள் செலவு தூரம் தண்ணி கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஏறும் செலவுத்துறை வேணும் நாங்கள் ஒரு இரநூத்தி ஐம்பது குடும்பம் இருக்கோம் ஒரு ஐம்பது குடும்பம் சொந்த வீடு வச்சுருப்பாங்க அது இரநூத்தி ஐம்பது குடும்பம் இருக்கும் ஒரு இரநூறு பேர் நூறு பேர் வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஐம்பது அறுபது பேர் சொந்த வீடு வச்சுருப்பாங்க இப்போ நான் வந்து உங்கள் நீங்கள் கூப்பி நான் பேட்டி கொடுக்குறேன் இல்லையா ப்ரெஸ் மீடியா நான் நான் உங்கள் உங்கக்கிட்ட நீங்கள் கூப்பிட்டுங்க வச்சிக்கங்க நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன் இப்போ என்ன அனுப்பிங்க நீங்கள் சொந்த வீடு சொன்னேன் அனுப்பி விட்டிங்களா ஏ என்னப்பா இல்லை பேசுகிறேன் கொள்ளுறேன் சொந்த வீடு வச்சுட்டு வச்சுருப்போனோ ரெண்டு பேர் அனுப்பிக்கலாம் சொல்லுங்கள் சார் ரெண்டு பேரும் அனுப்பிக்கலாம் அனுப்பிங்க நான் சார் சொல்கிறேன் எனக்கு வந்து சொந்த வீட்டே கிடையாது நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் நிறைய பேருக்கு தெரியாது எங்களாலையும் வாழ்வாதாரம் முன் வர முடியாது குழந்தைகளை படி வைக்க முடியாது கிராமத்தில் என்னாலேயே இப்போ நான் இவ்வளோ ஃபீலிங் பண்ணுறேன் கிராமத்தில் இருக்கிற என்ன சார் பண்ணுவான் எனக்கு இது ஊடக இடம் கிடையாது முடித்திருத்துவனும் வண்ணானும் இல்லாத ஒரு வீட்டு இழுவ வெளியே போவாது ஒரு வீட்டு சாவு வெளியே போவாது கிராமத்தில் இன்றைக்கும் இன்றைக்கும் சார் வட மாவட்டங்களே தென் மாவட்டங்களே வண்ணானும் அம்மட்டனும் இல்லை என்றால் தப்பாக எடுத்து மருத்துவ சந்தா தப்பாக எடுத்துக்கூடாது வண்ணானும் நாவீதனும் இல்லை என்றால் ஒரு சாவு வெளியே போவாது சார் ஒரு கல்யாணத்துக்கு கூட வண்ணான விழுத்துடுத்து ஒரு இல்லைன்னா கல்யாணம் நடக்க சார் கூப்பிடுவாங்க எங்கள் அங்கீகரிப்பாங்க ஆனால் சாதீன்னு வரும்போது துரத்தி விட்டுருவாங்க அவங்க வீட்டு நல்லது கெட்டது எல்லாமே நாங்கள் ஒன்றா இருப்போம் நல்லது கெட்டது நாங்கள் முன்னாடி இருப்போம் அவங்க வீட்டில் தாலே எடுத்து விட்டு எங்கள் மனைவிக்கு துணி போகிறது அந்த சாவுக்கு நடப்பாவை போகிறது எல்லாமே நாங்கள் ஒன்றாவே இருப்போம் அது பரவலான விஷயம் எங்களுக்கு அங்கே அங்கீகரிப்பாங்க அந்த இடத்துல அங்கீகரிப்பாங்க ஆ சாதீன்னு வரும்போது அங்கீகரிக்க மாட்டாங்க நம்ம அரசுக்கு அந்த கோரிக்கை வச்சிருவோம் அதனால் தோழர் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இப்போ வன்னார் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகள் பாலியல் ரீதியாக அல்லது சமூகத்தில் அவங்க எப்படி இடிவாக நடத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அவருடைய உழைப்பு எப்பவும் போல சுரண்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அதனால் இவங்களுக்கு புதுரை வண்ணார் அப்படிங்கிறது எஸ்டியில் இருக்குது அப்புறம் எஸ்சி அந்த பட்டியலில் வந்து ஆதி திராவிடர் அப்படின்னு வச்சுருக்காங்களே தவிர ஆதி திராவிடர் இஸ்திரி செய்கிறவங்க அதாவது சன்னார் ஆதி திராவிடர் வன்னார் அப்படின்னு அங்கீகரிக்கல அதனால அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்க வேண்டிய இருந்து அப்படின்னு சொல்லி அவங்கள ஆதி திராவிடர் வண்ணார்னு ஆங்கீகிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆதி திராவிடர் வண்ணார்னு அங்கீகரித்து மூணு பேரையும் ஒன்றா இணைங்க எஸ்டியில் உள்ளவங்கள எஸ்சிலையும் எம்பிசியில் உள்ள ஒன்னாரில் வந்து எஸ்சிலேயும் எங்களை ஒன்றா இணைங்க அப்படி இல்லைனாக்கா எல்லாரையும் கொண்டு போய் எஸ்டியில் ஆல்ரெடி புதுரை ஒன்னார் எஸ்டியில் இருக்காங்க அதனால எஸ்சியில் உள்ள ஒன்னார்கள் எம்பிசியில் உள்ள ஒன்னார்கள் எங்கள் ரெண்டு பேரையும் கொண்டு போய் எஸ்டியில் சேருங்க எம்பிசியில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அவங்க கூட போட்டி போட முடியல நாங்கள் கல்விலையும் சமூகத்திலேயும் பின்தங்கி தான் இருக்கும் எங்களை எதற்கு எம்பிஎஸில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கவனிக்கப்படாத சமூகங்கள் நிறைய இருக்குது ரொம்ப எஸ்சி பட்டியிலேருந்து எங்களை எம்பிசிக்கு மாற்றுங்க அல்லது பிசிக்கு மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கைகள் சில சமூகத்திலேருந்து இல்லை இந்த நேரத்தில் சரியாக இந்த ரிசர்வேஷன்லாம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஒரு கருத்தை ஒரு கோரிக்கையை அரசாங்கத்தின் முன் நம்ம தோழர் வச்சுருக்காங்க ஸோ இது அரசாங்கத்தினுடைய காதுக்கு போகும்னு நினைக்கிறேன் அதனால மாநில அரசுக்கு மட்டும் இல்லை ஒன்றிய அரசுடைய காதுக்கும் இது போக வேண்டும் என்று நினைக்கிறேன் எனக்கா வெறுமனும் பட்டியை வச்சு சீன் போடுறது மட்டும் அவர்களுக்கான ஆதரவு கிடையாது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவர்கள் தொழிலில் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தோழர் நமக்கு சொன்னாரு அது ஜிஎஸ்டிங்கிறது வைரத்துக்கு எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க வைரம் சார்ந்த வியாபாரிகளுக்கு ஆனால் தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சலவை தொழிலாளர்களுக்கு இந்த ஜிஎஸ்டி அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோலாம் ஏற்றி போட்டு அவங்களுடைய வாழ்க்கையை காலி பண்ணுது தினக்கூலியாக இருக்கிற அவங்களுடைய சோத்தில் மண்ணலி போடுற வேலை சொல்ல போனோம்னாக்கா பச்சையாக சொல்லணும்னாக்கா இந்த வேலையை அரசை ஒன்றிய அரசுடைய காதை கொண்டு போகணும் அதனால் அந்த விசிப்பட்டை பிடிச்சி சீன் போடுற அண்ணாமலை அவர்கள் இந்த ஜிஎஸ்டி விஷயத்த இந்த மாதிரி வண்ணார்கள் கஷ்டப்படுறாங்கன்னு ஜியனுடைய காதை கொண்டு போய் அதை குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள் மாநில அரசு இந்த பட்டியல் சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து முன் வச்சு ஆரம்பித்தார் அதனால் எஸ்டி பட்டியலில் அல்லது எஸ்சி பட்டியலில் இந்த மூணு சமூகத்தையும் ஒரே இடத்துல எங்களை கொண்டு போய்ங்க எங்களுக்கு எம்பிசி பட்டியலில் வச்சுக்கிறது எங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற நியாயமான கோரிக்கை வச்சிருக்காங்க அரசுடைய காதுக்கு போகும் நினைக்கிறேன் தொடர்ந்து அரசு என்ன செய்யுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி தொடர் ஒரு முக்கியமான கோரிக்கை ஆ சொல்லுங்க அதாவது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு திருவேற்காடு செலவு தொழில் சங்கத்துக்கு சார்பாக ஒரு முக்கியமான கோரிக்கை எங்களுக்கு செலவு துறை வேணும் அடுத்தது எங்களுடைய இரநூறு குடும்பங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கும் எங்களுக்கு ஏதாச்சும் அரசாங்கம் ஒதுக்குப்புறமாக இடம் பார்த்து ஒரு உட்காரதுக்கு ஒரு குடிசை போட்டு கொடுத்தா கூட போதும் தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்களுடைய ஆவடி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவும் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சருமான எங்கள் அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கும் எங்கள் திருவேற்காடு செலவு தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக அதாவது வந்து என் குடும்பம் நல்லா இருந்தால் தான் நான் சொந்தக்கார பார்க்க முடியும் ஆக திருவேற்காடு சலவு தொழிற்சாறு சங்கன்றது என் குடும்பம் முதல்ல என் குடும்பத்தை தமிழ்நாடு முத மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க அப்பாவை போல் மாண்பு மிகு முன்னாள் முதலமைச்சர் எங்கள் சமுதாயத்தை எப்படி கட்டி காத்தாரோ அதே போல் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி எங்கள் சமுதாயத்துக்கு உதவிகள் செய்தாரோ அதே போல் நம்ம காமராஜர் மதிப்பு போய் காமராஜர் எப்படி உதவி போல் எங்கள் திருவேற்காடு செலவுத்துறை சங்கத்துக்கு ஒரு எங்கள் சமுதாயத்தை உட்கார வைக்கிறதுக்கு படு அதாவது அவரு மூலிமா எங்கள் சமுதாயம் ஒரு பத்து குடும்பம் உட்காந்தா கூட சந்தோஷம்தான் எங்களுக்கு செலவுத்துறை வேணும் இதை கருமாரி மன்னர்களால் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டி கட்டித்தருவாருன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு உட்காருதுக்கு உண்டான ஒரு இட அடிப்படை வசதி நாங்கள் ஒன்றும் அது பெருசாக எதிர்பார்க்கல எங்கள் சமுதாயம் உங்களை நம்பி இருக்குது உங்களுக்கு தான் உழைக்கிறோம் உங்களுக்கு தான் வேலை செய்கிறோம் அடிப்படை வசதியை கேட்குறேன் நான் என்னுடைய அடிப்படை வசதி தான் சாப்பிடணும் இல்லைங்களா சாப்பிட இதை வந்து நான் உயிர் வாழணும் சாப்பிடணும் ஆனால் அது படுக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்றும் இல்லைங்களா மான முறைவரை உட்காரணும் இல்லைங்களா நாங்கள் இன்னும் வாடகை விட்டு தான் இருக்கோம் தோழர் வந்து அதான் அந்த சலவைத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க சலவை செய்கிறதுக்கான அல்லது அந்த துணி துவைப்பதற்கான இடம் ஒன்று தனியாக இருக்கும் அதற்கான ஃபெசிலிட்டிகளோடு இருக்கும் எனக்கு ஆற்றுல போய் துவைக்கிறதுனாக்கா நேரமாகும் ரெண்டாவது அங்கே எவ்வளோ அசுத்தமாக இருக்கும் அப்படின்லாம் தோழர் சொன்னாலும் பாதிக்கப்படுறதான் சொன்னாங்க அதனால் சலவைத்துறை முன்னாடி இருந்தது தான் அப்படின்னு சொன்னாங்க அதை பராமரித்து மீண்டும் அவர்களுக்கான அந்த சலவைத்துறை வேணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அதை தாண்டி சுயமரியாதையாக நாங்கள் வாழ வேண்டும் அதற்கு எங்களுக்கு கால்நீட்டி படுக்க ஒரு இடம் வேண்டும் சொல்லி அந்த கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ அரசனுடைய பார்வைக்கு இது போகும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அரசு என்ன சொல்லுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி தொடர் நன்றி சார் உங்களுக்கும் உங்கள் விவாகத்துக்கும் இருக்கேன் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு சார் திரிவேற்காடு தலைவர் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் சார்